வணக்கம் மாணவர்களே, நம்முடைய மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்க எல்லா மாணவர்களுக்கும் மிக முக்கியமான விஷயம், இந்த மாதிரி விதிகள் சம்மந்தமான கேள்விகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா விதிகள் சம்மந்தமாக ஒன் ஆர் டூ கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த கெப்லரின் விதிகள் இந்த தலைப்பின் கீழே தான் வருது, நம்முடைய யூனிவர்ஸ் தலைப்பின் கீழே தான் வருது. இது ஆறு மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நைன்த்து புக்கிலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை மட்டும் படித்தாலே போதும். பட் 12 மார்க் கேட்டால் தான் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதணும், அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். அதே தான் இங்கேயும் இருக்கும், கொஞ்சம் அந்த படங்கடம் போட்டு கொஞ்சம் மாற்றிருப்பேன். கவனிங்க, கெப்லருடைய முதல் விதி, ரெண்டாம் விதி, மூன்றாம் விதி, மூணு விதிகளுமே கோள்களுடைய இயக்கத்தை அதான் சொல்லும், பிளானட்ஸுடைய மூமெண்ட்ஸை வந்து சொல்கிறது தான் இந்த விதிகள். என்ன சார் தமிழ் மட்டும் இருக்குது, இங்கிலீஷ் இல்லையன்னு நினைக்காதீங்க, கீழே இங்கிலீஷ் இருக்குது, கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஓகே, இந்த கோள்களுடைய இயக்கத்தை வந்து மூணு விதமாக, மூன்று விதிகளில் வந்து கெப்லர் என்ன பண்ணுறாருன்னா கிளாஸிஃபை பண்ணுறாரு. எப்படின்னு பாருங்கள், முதல் விதிக்கு என்ன பேர் அப்படின்னா சுற்றுப்பாதை விதி, லா ஆஃப் ஆர்பிட்ஸ் அப்படின்வாங்க. நல்லா கவனிக்கணும், நம்முடைய தமிழில் சுற்றுப்பாதை விதி, ஆங்கிலத்தில் லா ஆஃப் ஆர்பிட்ஸ், இதுதான் முதல் விதி. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் லா ஆஃப் ஆர்பிட்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த முதல் விதியை பற்றி தான் பார்க்க போகிறோம், கவனிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கவனிங்களேன், சூரியனை ஒரு குவிய புள்ளியில் கொண்டு ஒவ்வொரு கோளும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், எல்லா கோள்களுமே இப்போ சூரியன் இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருந்துக்கிட்டு கரெக்டாக நீள்வட்ட பாதையில் அதை சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்றாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு விதி, சுற்றுப்பாதை விதி அப்படின்வாங்க, லா ஆஃப் ஆர்பிட்ஸ். சுற்றுப்பாதையை பற்றி பேசுகிறதுனால சுற்றுப்பாதை விதி. ஸோ இதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப எளிமையான பாயிண்ட்டு தான், நல்லா கவனிங்களேன். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நிலை அண்மை நிலை எனப்படும், பக்கத்தில் இருக்க அந்த நிலைமைக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அண்மை நிலை, இதை பி அப்படி நோட் பண்ணுவாங்க. இதே இது தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா சேய்மை நிலை. இந்த படத்தை வரைஞ்சிக்கலாமா சார்? தாராளமாக வரைஞ்சிக்கலாம், தப்பு கிடையாது, எளிமையான படம் தான், பார்த்தாலே புரியும். இவ்வளோதான்ப்பா, இதுதான் நம்ம நைன்த்து புக்கில் இருக்கும். புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். மொதல் பாயிண்ட் இருக்கும், புக்கிலே இருக்குது, இந்த ரெண்டு பாயிண்ட் கூட்டியிருக்கும், இந்த படத்தை கூட்டியிருக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த ஒருவேளை 12 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா அந்த பேஜஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்குப்பா, அதே தான் இருக்கும், பார்த்துக்குங்க. இது ஒரு படம் இருக்குது, அது ஒரு படம் இருக்குது, ரெண்டில் ஏதாவது ஒரு படத்தை வரைச்சிங்க போதுமானது. ரெண்டாம் விதி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ரெண்டாம் விதிக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரப்புகளின் விதி. என்ன பேர்? பரப்புகளின் விதி, லா ஆஃப் ஏரியா அப்படின்வாங்க, லா ஆஃப் ஏரியா. இங்கே பாருங்கள், இதுதான் அதற்கான படம், நல்லா பாருங்கள். இந்த படமும் ஈஸியாக தான் இருக்கும். இந்த ரெண்டாவது விதியை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா போதும், ஈஸியாக புரியும். முதல்ல இந்த படத்தை பாருங்களேன், படத்திலே புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம சூரியன் எங்கே இருக்குன்னு நீங்களே பாருங்களேன், சூரியன் இங்கே இருக்குது. இப்போ இதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான், இதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான், ரைட்டுங்களா? இது ரொம்ப தூரத்தில் இருக்குது, இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அப்படி தூரமாகவும் பக்கத்தில் இருந்தாலும் கூட, நல்லா கவனிக்குங்க, இருந்தாலும் கூட இதை, ஃபார் எக்ஸாம்பிள், இதை கடப்பதற்கு இது ஒரு மாதம் ஆகுது அப்படின்னா இதை கிராஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு இதுக்கு ஒரு மாதம் தான் ஆகும். இந்த படத்தை பாருங்களேன், ஒரு மாதம் ஒரு மாதம்னே கொடுத்துருப்பாங்க. ஏன் சார் இவ்வளோ தூரமாக இருக்குது, அப்போ எப்படி சார் ஒரே டைம் வரும்? இதுதான் இதில் ஒரு பியூட்டி, இதை தான் கெப்லர் சொன்னார், சமப்பரப்புகளின் விதி. அதாவது அதுக்கு இது சமப்பரப்பு தான், நீள்வட்டத்தில் சுற்றுறதுனால சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்களுக்கு இது சமப்பரப்புகள் தான், அதனால தான் சம காலங்களில் அதை கிராஸ் பண்ணுது. இதைத்தான் ரெண்டாவது விதி சொல்லுது. பார்க்கலாமா, விதியை பார்க்கலாமா? கவனிங்களே, சூரியனையும் ஒரு கோளையும் இணைக்கும் ஆர வெக்டரானது சமகால இடைவெளியில் சமப்பரப்புகளை ஏற்படுத்தும். அப்படி இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸை பாருங்கள், த ரேடியல் வெக்டர் ஸ்விப்ஸ் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ஸ். ஓகே, முதல் பாயிண்ட் நமக்கு ஓரளவு புரியுது. ரெண்டாம் பாயிண்ட் கவனிங்க, கோள் சூரியனை சுற்றி வரும்பொழுது டெல்டி நேர அளவில் ஆர வெக்டர் ஏற்படுத்திய பரப்பு டெல் ஏ. ஸோ டெல் அப்படின்ற வார்த்தை இந்த முக்கோணம் இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் டெல் அப்படின்வாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா ஸ்மால் சேஞ்ச், இங்கிலீஷில் ஸ்மால் சேஞ்ச், தமிழில் சிறிய மாறுபாடு. அதாவது அதனுடைய நேரத்தில் ஏற்படக்கூடிய சிறிய மாறுபாடு என்பது அதனுடைய பரப்பில் ஏற்படக்கூடிய சிறிய மாறுபாட்டிற்கு சமம், இதுதான் நம்ம அதுக்கு மீனிங். டெல்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு டெல்லியே இருக்கும் அப்படின்றதான் இந்த ரெண்டாவது விதி. ஓகே, இப்போ மூணாவது பாயிண்ட் பாருங்களேன், நீள்வட்டத்தின் மையத்தில் சூரியன் இல்லை, மையத்தில் இல்லை, ஒரு கார்னரில் இருக்குது, அதனால்
சூரியனுக்கு அருகே செல்லும் பொழுது மிக அதிக வேகமாகவும் கவனிக்கணும். சூரியனிடமிருந்து இதே ரொம்ப தள்ளி போயிடுச்சு அப்படின்னா குறைந்த திசை வேகத்திலும் மூவ் ஆகும். அதனால தான் ஒரு பக்கம் தூரம் கம்மியாக இருந்தாலும் ஒரு பக்கம் தூரம் அதிகமாக இருந்தாலும் அந்த ஈக்குவலாக ஒரே டயத்தில் க்ராஸ் பண்ணுறதுக்கு அதான் காரணம். ஏன்னா இங்கே ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஒருத்தர் இங்கே கவனிங்க, இது ஒரு கிலோமீட்டர், இன்னொன்று பார்த்திங்கன்னா அரை கிலோமீட்டர். இப்போ இந்த ஒரு கிலோமீட்டர் ஓடுறவர் ரொம்ப வேகமாக ஓடி ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடாருன்னு வச்சுக்கோம். இவர் என்ன பண்ணுறாரு, மெதுவாக நடந்து அதே பத்து நிமிஷத்தில் வர்றாரு, அவ்வளோதான். அதாவது டிஸ்டன்ஸ் தான் டிஃப்ரென்ஸை தவிர டைம் எல்லாம் ஒன்று தான். புரியுதுங்களா? திரும்பி அந்த படத்தை பாருங்கள், ஓரளவு புரியலாம். எனவே சமகால அளவில் சமப்பரப்புகளை கடந்து செல்கிறது. ஓகேங்களா? ரைட். இங்கிலீஷில் அந்த கடைசி பாயிண்ட்க்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன், கவனிங்க. எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்களேன், இந்த பாயிண்ட் தான் மிக முக்கியமான பாயிண்ட். சின்ஸ் த சன் இஸ் நாட் அட் தி சென்டர் ஆஃப் த எலிப்ஸ், த பிளானட்ஸ் ட்ராவல் ஃபாஸ்டர். எப்போ? வென் தே ஆர் நியரர் டு தி சன், பக்கத்தில் இருக்கிறப்ப வேகமாக மூவ் ஆகும். ஸ்லோயர் வென் தே ஆர் ஃபேதர் ஃப்ரம் இட், அப்போ கொஞ்சம் ஸ்லோவாகிடும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? பட் கவர் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்ட்ரல் ஆஃப் டைம், ஆனால் ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் இன்ட்ரல் ஆஃப் டைத்தில் தான் கிராஸ் பண்ணும் அப்படின்றாங்க. இதான் ரெண்டாம் விதி. அப்படி படிச்சுக்கோங்கப்பா. மூணாவது விதியை பாருங்களேன். மூணாவது ஈஸியான விதி தான், சுற்றுக்கால விதி. நம்முடைய நைன்த் புக்கில் இந்த ஈக்குவேஷனை கொடுத்துருக்க மாட்டாங்கப்பா, இந்த ஈக்குவேஷன் இருக்காது. இந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ணிக்கிங்க, ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் மூன்றாம் விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றும் கோளின் சுற்றுக்காலத்தின் இருமடி அதன் அந்த நீள்வட்டத்தின் அரை நெட்டச்சின் மும்மடிக்கு நேர் தகவில் இருக்கும். த ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் ஆஃப் ரிவால்யூஷன்ஸ் ஆஃப் எ பிளானட் அரவுண்ட் தி சன் In its elliptical orbit is directly proportional to the cube of the semi-major axis of the ellipse. என்ன சார் வாசிச்சுட்டிங்க, ரீட் பண்ணால் எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. இதுக்கு விளக்கம் கொடுக்குற நல்லா கவனிங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. அதாவது இந்த விதியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோள்கள் சுற்றி வரக்கூடிய டைம் பீரியட் இருக்குல்லப்பா, காலம் டைம், அதை ஸ்கொயர் பண்ணுற டேட்டா நம்ம சூரியனுடைய அந்த இடத்துல இருந்து கோள் இருக்கக்கூடிய அவ்வளோ தூரத்துக்கு இடைப்பட்ட தூரம் இருக்கு இல்லையா, அதை ஆரம்பி வச்சுக்கோங்க. அதோடைய மும்மடி இருக்கு இல்லையா, மும்மடின்னு அந்த கியூப், இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நேர்த்தகவல் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால், தூரம் கூடுனா காலம் கூடும் அப்படின்றாங்க, அவ்வளோதான். அதாவதுப்பா, பத்து கிலோமீட்டர் போகிறதுக்கு கால் மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பத்து கிலோமீட்டர் போகிறதுக்கு கால் மணி நேரம் ஆகுது அப்படின்னா, இருபது கிலோமீட்டர் போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகலாம். இதைத்தான் அந்த விதி சொல்லுது. வெறும் வெறும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அதில், சரிங்களா? டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர் கியூப். டி என்பது டைம் பீரியட், ஆர் என்பது ரேடியஸ், ரைட்டுங்களா? திரும்ப ஒருமுறை வாசிக்கிறேன், கவனிங்க. நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றும் கோளின் சுற்றுக்காலத்தின் இருமடி, இருமடினா ஸ்கொயர், இருமடி ஆறு, அந்த நீள்வட்டத்தின் அரை நெட்டச்சு, அரை நெட்டச்சின் மும்மடிக்கு நேர்த்தகவில் இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த விதியை படித்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸில் கேட்டாங்கன்னா, இந்த விதியை மட்டும் எழுதுங்க போதும், படம்லாம் வேண்டாம், படமெல்லாம் வேண்டாம், இந்த விதியை மட்டும் எழுதுனா போதும். இல்லை டுவெல் மார்க்ஸில் கேட்டாங்கன்னா, நான் போட்ட மாதிரி இந்த மூணு படத்தை போட்டு கொஞ்சம் இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டுங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.